ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குரூடெக்ஸ் மோன் டூ அண்ட் மூவி செக்மெண்ட்ல. இன்னைக்கு நம்ம எந்த மூவிஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தா, நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா உண்டே நம்மா, நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோக்கி வாலா. இந்த மூவிஸோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்டே நம்மா 2024 தமிழ் லப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த மூவில கோமல், தன்யா பாலகிருஷ்ணன் ஏகப்பட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாரதனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் மேல பயங்கர இன்ட்ரெஸ்டடா அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அது கல்யாணத்துக்கு அப்புறம் பெரியவங்களா விளையாடுற ஒரு கேமுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணலாங்கிற சுச்சுவேஷன்ல பொண்ணு பார்த்துட்டு வந்தாரு. அன்னைக்கு நைட்டே பொண்ணு வீட்டுல இருந்து போன் பண்ணி மாப்பிள்ளைய பிடிக்கல பிடிக்கணும்னு எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோ பொண்ணு வீட்டுக்கு மட்டும் போன் பண்ணி மாப்பிள்ளை இந்த மாதிரி கேவா இருக்காருன்னு சொல்லி ரூமர்ஸை பரப்பி விடுறாங்க. அந்த மாதிரி டைம்ல லாக்டவுன் போடுறாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிச்சா, யார் இந்த வதத்தை எதுக்காக பரப்பினாங்க, ஹீரோ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன நல்ல காமெடி டிராமா மூவி. தமிழ் டிவிஷன்ஸோட யூடியூப்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி வரங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மூவியோட மேஜரான ஹைலைட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியலிஸ்டிக்கான காமெடியை ப்ராப்பரா எடுத்து அடல்ட் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணாம ரொமான்டிக்கல் டிராமாவா நீட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. கொமலோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. தன்யா பாலகிருஷ்ணன் இந்த மூவிக்கு ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்காங்க. தமிழ் லிப்பிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருந்தாங்க. போன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்சுங்களோன்ஸ் ரீசெண்டா வாட்சபிளா ப்ராப்பரா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து காமெடியோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பராகவும் நீட்டாவும் கொடுத்துருக்காங்க. தமிழ் லிப்பிங் ஒர்க் அவுட் ஆனதுனால கண்டிப்பா வாய் விட்டு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிபிஷன் மட்டும் ஆவரேஜா இருந்துச்சு. டெக்னிக்கலா கலர்ஃபுல்லான கமர்ஷியல் காமெடி டிராமாவை நீட்டா அழகா பிரசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் லெங்கஸை கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அடுத்த இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல என் பண்ணுங்கிறதுக்காகவே செகண்ட் ஹாஃப்ல கிரைம் த்ரில்லர் டிராமாவை மாத்தி கிளைமேக்ஸ்ல உங்களை மிரட்டவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது இனிமே லைட் ஹார்ட்டட் காமெடி டிராமாவா பிரசென்ட் பண்ணிருந்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் அடன் ஒப்பீனியனா இருந்துச்சு. மூவில நிறைய சப் ஸ்டோரிஸ் அண்ட் கேரக்டர் இருந்தாலும் அது எதுவுமே ப்ராப்பரா இவங்க வெல் பினிஷ்டா யூஸ் பண்ணலாங்கிறது அப்பட்டமா தெரியும். அதுக்கான சஸ்பென்ஸ் அண்ட் எண்டிங்குமே ஏத்தி விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கால்குவல் போர்ஷன்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா இருந்தாலும் பெருசா எடுபில்லைங்கிறது அப்பட்டமா தெரியும். எமோஷனல் டிராமாவோட முடிச்சிருந்தா இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி. தமிழ் பேஷன்ஸோட இப்போ இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த உண்டே நம்ம மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்லன்னு கேட்டீங்கன்னா 5.6/10. நம்மளிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஷோக்கி வாலா. 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி கமர்ஷியல் டிராமா மூவி. 2021 கன்னடம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்ல வெர்ஷன் தான் இது. படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணிநேரத்துக்குள்ளதான் ட்ரிம் அவுட் பண்ணிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கிருஷ்ணா பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுக்கும் ஃபிளர்ட் பண்ணிட்டு ஜாலியா நார்மலா ஒரு லைஃப் கமர்ஷியலா லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேக் இட் ஈஸியா ஃப்ரெண்ட்லி பேசுனா இருக்கிற பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினை பார்த்து பேசி லவ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி களத்துல இறங்கும்போது ஹீரோயின் இந்த ஊரை சேர்ந்த பெரிய குடும்பத்து பொண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க காதல் கை குனிச்சா ஹீரோயின் லவ்க்கு ஓகே சொன்னாங்களா, அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன பிரச்சனை பண்ணாங்க, கல்யாணம் எப்படி ஆச்சுங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ரொட்டீனான தெலுங்கு மாஸ் மசாலா கமர்ஷியல் டிராமா ஸ்டைல்ல ஒரு கன்னட மூவியை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். தமிழ்ல பார்த்தா பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அடிச்சு துவச்சு அவுடேட்டடான ஸ்டோரி டெம்ப்ளேட் தான் இது. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகூஷன் சொல்லி எல்லாமே ஆவரேஜா இருந்துச்சு. கமர்ஷியலா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சாங்ஸ் சொல்லி கலர்ஃபுல்லா தான் பிரசென்ட் பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டா வாட்சபிளா இருக்கு. அதை தாண்டி மூவில நோட்டபிளான ஹைலைட்னு சொல்ற மாதிரி எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லாவும் சூப்பராகவும் இல்லாம போயிடுச்சு. எல்லாமே ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப பிரிடிக்டபிளான ஃபேக்டரோட நிறைச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. காமெடி, எமோஷன், கேரக்டரைசேஷன், கெமிஸ்ட்ரி, கான்ஃபிளிக்ட்னு சொல்லி நிறைய இடத்துல படம் பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. அதெல்லாத்தையும் பொறுத்துக்கு தயாரா இருந்தா இந்த மூவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஷோக்கி வாலா மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங்லன்னு கேட்டீங்கன்னா 4.5/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கம்பெனி ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் கட்சி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா. பை, சி யூ அண்ட் லவ் யூ.